இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மார்ச் 15, டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 o'clock மேல ஆகுது. நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் அதாவது சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். எப்படின்னா இப்போ ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆகிறதுன்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 35,486 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து இதில் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலான்றது, மேலே 2 க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது நமக்கு சிக்னல் வந்து கொடுக்கும். அதுவும் கேண்டிலினுடைய கலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பை ட்ரெண்ட் அப்படின்றனால தான் நமக்கு இப்போ க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அடுத்து நமக்கு செல் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிக்னல் ட்ரேடிங் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். இதில் உங்களுடைய வேலை என்னவென்னா இந்த வர்ற சிக்னலை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பை கால் வந்திருக்கு, வந்ததை விட கீழே தான் ட்ரேடிங் போகுது. ஃபியூச்சர் ட்ரேடர் நீங்கள் தாராளமாக இப்போ பை பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு சேஃபாக பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து சூஸ் பண்ணலாம். 35,574.17 இருக்கு. ஸோ 35,575 வரையில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இதான் டார்கெட் எய்ம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அர்த்த மணி பண்ணுறவங்களா இருந்தால் மினிமம் ஒரு 40 points எய்ம் பண்ணலாம். அதே இந்த மணி ஆப்ஷன்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிறையாவே வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஏன்னா எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட் உங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு 88 points இருக்குது. இந்த 88 points மூவ் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 12 minutes பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு பை கால் வந்தது இந்த 35,500 ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. அதனால ஒரு ரவுண்டான ரேஞ்ச் அப்படின்றதுனால அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு 10:15 பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 35,500 வந்து இவ்வளோ நேரம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் இப்போ பாருங்கள் ஒரு 45 points மேலே ரைஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு 35,540 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:24 ஆகுது. நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பையிங் ரேஞ்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆனதில் இப்போ 10:25 பாருங்கள் நல்லாவே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 35,486 வந்த பை கால் 600 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 35,500 கால் ஆப்ஷன். ஸோ நமக்கு இது ஒரு அர்த்த மணி ஆப்ஷன் மாதிரி தான். 539 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை கால் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் கிட்டக்க போயிருக்கு. நமக்கு இப்போ பாருங்கள் அது செகண்ட் டார்கெட் கிட்ட ட்ரேடிங் போகையில் நமக்கு வந்து இங்கே 539 வந்தது ஒரு 610 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ நமக்கு அதே ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 580 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 40 points கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வரும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட்டை வந்து காட்டுறோம். ஃபியூச்சரில் கால் வரையில உங்களுக்கு சார்ட் வந்து எப்படி இருக்கும், ஆப்ஷனில் கால் வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெளிவாக கேண்டிலுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன் சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இந்த பைசல் சிக்னல் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.